ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் காம்போனன்ட்ஸ் தெரிந்து கொள்வோம். ஸோ இந்த சீரீஸ் இன்னைக்கு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தினந்தனம் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. பட் நம்ம அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ், மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ், இந்த காம்போனன்ட்ஸை பற்றிலாம் தெரியறதுக்கு அதோட ஒர்க்கிங்கை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதை பற்றி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மங்களகரமாக நான் ஆடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அதுக்கும் மேலே, அதாவது நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் PLC வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அந்த காம்போனண்ட்ல என்னென்ன இருக்கு, அதோட ஒர்க்கிங் என்ன, ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளடி போகலாம். PLCனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். அதாவது சுரேஷ்ங்கிற ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. அங்கே ஒரு பெரிய மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷினில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அப்பப்போ நம்ம குறைக்கணும் கூட்டணும், அதே மாதிரி ப்ரெஷரை கம்மி பண்ணணும் கூட்டணும், ஃபியூவலை கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க எப்பவுமே போய் அதில் என்ன நடக்குதுங்கிறது அந்த சுரேஷ் கிட்ட இன்ஃபார்மும் பண்ணணும். ஸோ இதுக்காக இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நிறைய பேரை வேலைக்கு வச்சிருந்தாரு. ஸோ அந்த வேலை பண்ணவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டெம்பரேச்சரை கரெக்டாக ரைஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, ஃபியூவலை மானிட்டர் பண்ணுறது, இவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, சில சமயங்களில் தப்பு நடந்துடும். அப்படி ஒரு நாள் தப்பு நடந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு, மிஷின் மொத்தமாக ஃபயர் ஆகி நாசம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் வேணுமே அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம PLC உள்ள வருது. ஆமாங்க, ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடும். நான் நேரமே சொன்ன விஷயங்கள், டெம்பரேச்சரை குறைக்கிறது கூட்டுறது, ப்ரெஷரை குறைக்கிறது கூட்டுறது, ஃபியூவலை மானிட்டர் பண்ணுறது, அதே இன்டர்நெட் வழியை டேட்டாவை அனுப்புறது, அப்படி எல்லா விஷயமுமே நம்ம ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலரால் முடியும். ஸோ எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு விஷயம் தான் இந்த PLC. PLCனா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினேஷனாக பார்த்தீங்கன்னா, PLC இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தட் கேன் பி யூஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ PLCனா என்ன, ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது ஒரு கம்ப்யூட்டர் தான். பட் கீபோர்டு, மவுஸு, பிரிண்டர், மானிட்டர் அது எதுவுமே இல்லாத ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட கண்ட்ரோலர். நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ப்ராசஸர்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, அதுவும் இதே டெஃபினிஷன் தானே கொடுக்குது, ஸ்பெசிஃபிக் பர்பஸாக பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் எல்லாமே ஒரு படி இல்லை, ஒரு 5 படி மேலே, ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே PLCல அதிகமாக இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு PLCயோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டரோட அதே ஆர்கிடெக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா, இன்புட் அவுட்புட் டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலில் ஒரு CPU இருக்கும். அண்ட் இன்புட் என்னென்ன ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் அனலாக் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம். ஸோ டிஜிட்டல்னால் நமக்கு தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது இந்த ஸ்விட்சஸ், பட்டன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அனலாக் பார்த்தீங்கன்னா, சென்சர் டிபெண்ட்டாக டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அண்ட் சென்ட்ரலில் ஒரு CPU இருக்கும். அண்ட் இதுதான் என்ன பண்ணுன்னா, இன்புட்டையும் அவுட்புட்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், அவுட்புட் என்ன ஃபார்மில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எப்படி இன்புட் கொடுத்தோமோ அதே மாதிரி அனலாக் ஃபார்ம்லேயும் டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் நம்மளால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இன்புட்டில் என்னென்ன லாஜிக்ஸ் எழுதுகிறோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு பேஸ் பண்ணி CPU நமக்கு என்னென்னா அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இந்த PLC கூட நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதாவது நம்ம இங்கேருந்து டேட்டா அங்கேயே அனுப்பலாம், அங்கேருந்து டேட்டா இங்கேயும் ஃபெச் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம மாட்பஸ்ங்கிற ப்ரோட்டோக்கால் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் PLCல. அண்ட் அஸ் யூஷுவல், நம்ம கண்டிப்பாக எந்த டிவைஸாக இருந்தாலும் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இதுலேயும் ஒரு பவர் சப்ளை யூனிட் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மேக்ஸிமம், நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணுற டிவைஸில் 24 volt இன்புட் கொடுத்துக்கலாம். பட் அது சேஞ்ச் ஆகும், சம் டிவைசஸில் 230 volt கொடுக்குற மாதிரியும் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாடல் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, S7-1200 சீமன்ஸோட ஒரு PLC தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் அது வேரியன்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்மளோட வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ES இப்படிங்கிற தொடங்குற இந்த வேரியண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இதோட பின்டேகிராம் வந்தீங்கன்னா, இனிஷியலாக இங்கே ஒரு 24 volt DCன்னு போட்டு ஒரு ஆரோ கீழே பார்த்து வருது பார்த்தீங்களா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 24 volt DC அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, 24 volt DCன்னு போட்டு ஒரு ஆரோ உள்ளே பார்த்து போகுது. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல 24 volt DC இன்புட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த டிவைஸை பவர் அப் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன தான் பண்ணலாம், இது வழியாக பவர் கொடுத்துக்கலாம், 24 volt DC கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, DIA ஒன்றும் DIB இருக்குது.
ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் தான். ஸோ ரெண்டு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தொடங்கி 7 வரைக்கும் இருக்கு. ஸோ அதாவது 8 டிஜிட்டல் இன்புட்டும், ரெண்டாவது செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தொடங்கி 5 வரைக்கும் இருக்கு, அதாவது 6 செக்மெண்ட். மொத்தமாக எத்தனை இன்புட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டிஜிட்டல் இன்புட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம இவ்வளோ 14 இன்புட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனலாக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கு, ஒரு 1 இருக்கு, மொத்தமே ரெண்டே ரெண்டு அனலாக் இன்புட்ஸ் தான் இதில் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிக்யூஏன்னும் டிக்யூபின்னு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, டிக்யூஏல பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தொடங்கி 7 வரைக்கும் 8 டிஜிட்டல் அவுட்புட் இருக்கு. டிக்யூபியில் பார்த்தீங்கன்னா 01 2 டிஜிட்டல் அவுட்புட் இருக்கு. ஸோ நம்ம இந்த அவுட்புட்டில் என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, கண்ட்ரோல் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, நம்ம இந்த அவுட்புட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறொரு விஷயம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அதெல்லாம் ஈத்தர்நெட் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்யூனிகேஷனெல்லாம் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ப்ரோட்டோக்கால் மெயினாக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாட்பஸ்ங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரைட் பண்ணுறது ரீட் பண்ணுறது எல்லாமே ரெஜிஸ்டர்ஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நம்ம ரைட் பண்ணுறது ரீட் பண்ணுறதுலாம் ஒரு பர்டிகுலர் ஹோல்டிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும், அங்கே தான் நம்ம ரீட் பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம். அதுலேயுமே ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக மாட்பஸ் ஆர்டியுங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் இன்டர்நெட் கூட இல்லாட்டி வேறு ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மாட்பஸ் டிசிபி ஐபிங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவ்வளோ தான் இந்த பின் டயக்ராமில் இருக்குது. இப்போ நான் அதோட ரியலாக ஒரு பிஎல்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதா நம்மளோட சீமன்ஸ் S7-1200 பிஎல்சி மாடல், அதாவது நம்மளோட இண்டஸ்ட்ரியல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சுற்றி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி எப்படி இருக்குது, இதில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம். அண்ட் இப்படி தான் ஒரு பிஎல்சி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் பின் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப நம்ம ரியலாக பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ உள்ளே பார்த்து வருதுல்ல, இதில் நம்ம 24 volt டிசி இன்புட் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே பக்கத்தில் இன்னொன்று இருக்க ஆரோ வெளியே பார்த்து கொடுத்துருக்காங்க, அதில் 24 volt டிசி அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், டிஐஏ டிஐபின்னு ரெண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, 0-7 and 0-5, அதாவது மொத்தமாக 14 பின் டிஜிட்டல் இன்புட் இருக்குது. அண்ட் ரெண்டு அனலாக் இன்புட் இருக்குது, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் தான் நம்ம எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக அனலாக் டிஜிட்டல் எதாவது தேவைப்பட்டுனா அது வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மாடல் அந்த 6CS7 எழுதியிருக்கோம்ல, இதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக இதோட மாடல், ஓகேவா, சீமன்ஸோட. அண்ட் அடுத்தது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய லைட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இன்புட் ட்ரிகராக இருக்குது, அவுட்புட் ட்ரிகராக இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் 3 மோட் இருக்குது, ரன் ஸ்டாப் ஏரர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு 3 மோட் இதில் இருக்குது. அண்ட் அடுத்தது அப்படியே கீழே இந்த சைடு இருக்கிற ஒரு செக்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவுட்புட் இருக்குது. ஸோ நமக்கு அனலாக் இன்புட் இருந்தால் அனலாக் அவுட்புட் இல்லை, மொத்தமே 8 டிஜிட்டல் அவுட்புட் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போர்ட் இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், வேறு டிவைஸ் கூட இல்லாட்டி சாஃப்ட்வேர் கூட அந்த ஈத்தர்நெட் கேபிள் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரன் மோடில் இது இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க, ரன் மோட் இருக்குது. அண்ட் நமக்கு இப்போ டெம்பரேச்சர் சென்சார் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சு தரேன். ஸோ அது பிளாக் பிளாக்காக பேட்டரியாக இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டியூ மாடியூல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டெம்பரேச்சர் சென்சர், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் சென்சர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே. ஸோ ஆல்ரெடி அதுலேருந்து ரிலே அவுட்டு தான் வரும், இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிலே வாங்கியிருக்கிறது காரணம் என்னென்னா லோடு ஹெவி லோடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுற டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவுட்புட், ஓகேவா. ஏன்னா அதில் 8-14 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு, அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாடியூல் வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் இன்னொரு டிவைஸ் கூட அதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் மேல் ஃபீமேல் பின்ஸ் நான் அந்த கனெக்ட் நேரமே காமிச்சிருந்தேன். அது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு டிவைஸை மர்ஜ் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சாரேன். ஸோ க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க, நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டோட்டலி இன்டெகிரேட்டட் ஆட்டோமேஷன், அதாவது இந்த 1200-1500 மாடலுக்கெல்லாம் நம்ம அதை தான் யூஸ் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இல்லை அதுதான் ஆப்டான சாஃப்ட்வேர். அண்ட் இதில் நம்ம மாடலை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ 6CS7 இதான் நம்மளோட மாடல். ஸோ நம்ம மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாரிட்டி ரொம்ப கிளியராக இல்லை அப்படின்னா மன்னிச்சிருங்க, ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வேண்டி மட்டும்தான் இதை போட்டிருக்கேன். அண்ட் இது டியூட்டோரியல் கிடையாது.
ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ பிளாக் ஆட் பண்ணுறோம். அது என்ன ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது லேடர் ப்ரோக்ராமிங் தான் மோஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஈஸி அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம லேடர் ப்ரோக்ராமிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குங்கிறத நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம வரப்போகிற இந்த சீரீஸில் நிறைய நிறைய காம்போனன்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், என்னென்ன பட்டன் இருக்கோ அந்த டிஸ்லைக் பட்டனை தவிர எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தினமும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.